ஒவ்வொரு கிராமங்களும் அந்த ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் முடியும். ஆகவே அந்த கிராம அபிவிருத்தினைகளாக ஒரு நிலையான அபிவிருத்தியை ஒவ்வொரு கிராமங்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனது லட்சியமாக இருக்கின்றது. அதை கொண்டு செல்வேன். இதற்கு அப்பால் என்னுடைய கிராம அபிவிருத்தினைகளும் படுகின்ற கஷ்டங்களை நான் கூற வேண்டும். இந்த வாழ்வாதார திட்டம் குறிப்பாக என்னுடைய மக்கள் மாகாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அடிப்படையில் கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவித்தீர்கள் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய பிள்ளைகளின் எதிராக எதிர்கால கல்வியையும் கலந்து கொண்டு கடந்த 2014 ஆண்டு இந்த வாழ்வாதார திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இதை நிறுத்துவதற்கு பலர் முன்கட்டை கொடுக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் நடந்தவர்கள் அதன் பின்னர் அந்த பிரச்சனை முடிவடைந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு வேறு விதத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. இதை நிறுத்த வேண்டும் என்று குறிப்பாக இந்த கணக்காய் திணைக்களங்கள் இவர்களுக்கு இந்த வாழ்வாதார திட்டத்தை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் நானாக எனது திணைக்களத்தின் போர் தலைவீடு செய்யும் போன்று அவர்களை பிரச்சனைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் கொடுக்கின்ற இந்த கணக்குகளில் அல்லது அல்லது இந்த வாழ்வாதார திட்டத்தின் ஏதேனும் நிதி மோசடிகள் அல்லது ஏதேனும் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அது கணக்காயும் இளைஞர்களுக்கான வாழ்வாதார திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரித்தில்லை. முதல்வர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் கணக்காய்வாளர்கள் இதில் வந்து அந்த இவ்வாறான வேலைகளை ஏனென்று சொன்னால் எங்களுடைய மாகாணத்தில் என்ன நிலவரம் இருக்கின்றது, என்ன விடையை தற்பொழுது உடனடியாக எனது மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது சொல்லுங்க.